உண்மையான சுதந்திரத்தோட மக்களாட்சி நடக்கிற கைலாசபுரம்ங்கிற எங்க குட்டி இந்தியாவுக்கு நீங்க வந்து ஒரு கச்சேரி நடத்தி தரணும். இது ஏதோ நிதி வளர்ச்சிக்காகலாம் இல்லை, உழைக்கிற அந்த மக்களோட மனமகிழ்ச்சிக்காகத்தான். நீங்க கொஞ்சம் அதிகமா சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சாரி, உங்களுக்கு மனசு சரியில்லாத நேரத்தில் நான் வந்துட்டேனா, இல்லை நான் வந்து உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அவர் போயிட்டாரு. என்ன அவர் வந்திருக்காரு, போய் சொல்லு யார் உங்ககிட்ட அழுதா? நான் இல்லைன்னு சொல்லு. அத நீயே சொல்லிடு. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், கொலை கூட செஞ்சிருக்கேன். ஆனா இவ்வளவு பெரிய குற்றம் நான் செஞ்சது இல்லைங்க. மனசு சாகடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கு தெரியும். உங்களை பக்கத்துல நின்று பாக்குற ஆசை மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஆனா மறுபடியும் உங்களை நினைச்சு பாக்குற எந்த தகுதியும் எனக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த கவிதை எழுதி நீட்டு நீங்க கேட்கலாம்? அது கவிதை இல்லைங்க, கர்வம். மேடையில பாடுற வித்த மாதிரி எழுத்து எழுத்தா கூத்து எனக்கு எழுத தெரியும் காட்டிக்கிற ஒரு ஜம்பம். முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க மறுபடியும் பாடணும். என்னை என்ன செய்தாய் வேங்குழலி, என்னை என்ன செய்தாய் வேங்குழலி. என் மனசு கர்ப்பமானதுக்கே நீங்க காரணம் இல்லை. நான் அதுக்கப்புறம் அத கலைச்சிருன்னு சொல்றதுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த கைலாசபுரம் ஏரியா எப்படி உங்க கைக்கு வந்தது? இல்லையே, தப்பானவங்க கையில இருந்தது, இப்போ அவங்க உங்க கையில இருக்கு. உங்களை இந்த ஏரியாவோட தாதான்னு சொல்றாங்களே? ஆமாவா? ஆமான்னு சொன்னா தாதா சாஹிப் பால்கே அவார்டு கொடுப்பீங்களா? கடவுளே கடவுளேன்னு சொன்னாலே அவர் வரமாட்டாரு. கடவுளேன்னா டிவிக்கும் தனித்தமிழ் வச்சிருக்கீங்களா? சார், இந்த கிண்டல் எப்ப பிறந்தது? இதுக்கெல்லாம் நான் டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியும்? இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறீங்களாமே. நீங்க என்ன லேட்டஸ்ட் ராபின் ஹுட்டா? பேனா எழுதலியோ? இந்தாங்க. இதுக்கு பேர் ராபின் ஹுட்டா? அன்னிகவாதி அரசியல்வாதி எல்லாம் வாழ்க்கையே பேசுறாங்க, ஒருத்தரும் காது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா உங்க பேச்சு மட்டும் மக்கள் கேக்குறாங்களே, எப்படி? நான் கேக்குற மாதிரி பேசுறேன். மைக்ல பேசுறதுக்கு பதிலா மனசோட மனசா மக்களுக்காக பேசுறேன். மக்கள் எதுக்கு எடுத்தாலும் மக்கள். சரி, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. தனித்தனியா சொல்ல முடியாது. ஏ, அவ்வளவு உறுப்பினர்களா? 100 கோடியை தாண்டிடுச்சு. இந்தியா தான் உங்க குடும்பமா? இந்தாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தியாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? இந்தியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை விட இல்லைங்கிற பிரச்சனை தான் அதிகம்.
இங்க 13 கோடி 80 லட்சம் பேருக்கு ரெண்டு வேளை சோறு இல்ல, 26 கோடி 80 லட்சம் பேருக்கு ஒரு வேளை சோறு கூட இல்ல, 32 கோடி பேருக்கு ஒரு வேலையும் இல்ல, 64 கோடி பேர் அடிப்படை சுகாதார வசதி கூட இல்லாம நோயால செத்துட்டு இருக்கான். இப்படி கோடியில நான் புள்ளி விவரம் சொன்னா இன்னும் ரூபாயை கூட முடிசா பாக்காதவங்களுக்கு எப்படி புரியும்? அதனால அரசு வருமானத்துல 1 ரூபாயில 90 காசு வெறும் 6% பணக்காரங்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மிச்சமுள்ள பிச்சை காசு 10 பைசாவை 94% சராசரி மக்கள் பிச்சு பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அரிசியை உடைச்சி உலையில போட்டு அதை ஊரே பங்கு போட்டுக்கிற அளவுக்கு வறுமை இங்க இருக்கு. உலக வங்கியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்தியனுமே பிச்சைக்காரன் தான். இதுல நம்ம பிச்சைக்காரன் தனியா ஒரு வர்க்கத்தை கௌரவமா ஒதுக்கி அவங்களுக்கு பிச்சை போட்டுட்டு இருக்கோம். அதையும் நம்ம ஒழுங்கா போறது இல்ல. அவங்ககிட்ட கொண்டு ரூபாய் நெட்டு ஏன் பாதுக்கு சேஞ்ச் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கோம். இல்ல எப்படி சார் இவ்வளவு விஷயத்த பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்க? பிங்கர் டிப்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் ஆயிடுச்சு நேகம். சாரி சொல்றதுக்கே நான் கூசுற அளவுக்கு ஒரு ஐநா சபையோட ரிப்போர்ட். 41 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண் கற்பழிக்கப்படுறா, 43 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண் கடத்தப்படுறா, 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண் கொலை செய்யப்படுறா. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் குஜராத்ல மட்டும் ரத்த தானம் நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் விழுப்புரம் பாருங்க, கோர்ட்டு வளாகத்திலேயே ஒரு பெண் ரேப் பண்ணப்பட்டிருக்கா. ரொம்ப அநியாயம் சார் அது. அதை விட அநியாயங்க, இந்த சினிமா கோர்ட் எல்லாம் காட்டுவாங்கல்ல கண்ணுல கருப்பு துணியை கட்டிட்டு ஒரு பொண்ணு, அந்த அம்மா பேர் என்ன? அட எப்ப பார்த்தாலும் ஜட்ஜுக்கு லெப்ட் சைட்ல நின்றுட்டு இருக்குமேங்க. ஆ நீதி தேவதை, அந்த அம்மாவை கொஞ்சம் கண்ணில் இருக்க துணியை கழட்ட சொல்லுங்க. கண்ணை திறந்துட்டு இருக்கும் போதே அவன் கவுத்திட்டு போயிடறானுங்க. அந்த அம்மாவை கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க. பாவம் மலேசிய மந்திரி ஒருத்தர் தமிழ்நாட்டோட சாலைகளை சீரமைக்கிறதுக்கு இன்னும் 23 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அப்ப தமிழ்நாட்டை சீரமைக்கிறதுக்கு இந்தியாவை நம்பிக்கை இல்லைல்ல? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோட உங்களை மாதிரி ஒரு இளைஞர்கள் பட்டாலும் தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு பார்த்தாதான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், அடம் பிடிக்கிறீங்களே. யாரையா இவன் அடுத்த முதல்வர் கேள்விக்குறி? அநேகமா அந்த கேள்விக்குறி நீங்களாத்தான் இருக்கணும். நீங்க அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த கைலாசபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கடைசி தொண்டன் எல்லாமே அவன்தான். அங்க பாரியா அலையன தலைகள், நான் வரேன் கேள்விப்பட்டு ஒரு பெரிய கூட்டமே திபு திபுன்னு ஓடி வந்துகிட்டு இருக்கு. பக்கத்துல வர பாத்துக்கோ. கூட்டம் போயிடுச்சுங்க. பலமா காத்தடிச்சா பக்கத்துல புயல் உருவாகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த கூட்டம் பூரா ஒரு திசையில போச்சுன்னா எதிர் திசையில ஜீவன் வர்றாருன்னு அர்த்தம். புயல் அடிச்சா மறந்தாடும். நான் பூகம்பம் எதுங்க எச்ச துப்புங்க. அடுத்த முதல்வர் நீதான் போட்டிருக்கு. அப்படியா? இது இல்ல என்னுடைய லட்சியம். போட்டோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அடிக்கடி தீ பிடிக்கிற நம்ம சேரி ஏரியாவுக்கு வெயில் காலத்துல மட்டுமாவது நிரந்தரமா நிக்கிறதுக்கு இந்த தீ அணைப்பு வண்டி வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கு. இந்த ஏரியால மேல போறது மட்டும் தான் எங்க இருக்கு. அப்படியா?